அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சந்திக்க இருக்கும் நபர் அச்சு லக்ன பத்ததியை உருவாக்கிய திரு பொதுவுடை மூர்த்தி அவர்கள் அவருடன் ஒரு இனிய சந்திப்பு பரிகாரம் செய்வதால் விதியை மாற்ற முடியுமா அப்ப எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு எல்லாரோடைய விதியை மாத்திடுவோம் அதான் சொல்றேன்ல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் அப்ப எல்லாருமே கோடீஸ்வரன் ஆகிடலாம் அப்படின்னு முடிவு எல்லாரோட விதியை அன்னைக்கு அதான் சொல்றேன்ல ஒவ்வொரு ஜாதகத்திலையும் ஒரு அமைப்பு இருக்கும் பரிகாரம் பண்ணி அவன் கோடீஸ்வரன் ஆகணும்னு இப்போ விஷயம் இருக்கும் பரிகாரம் பண்ணி அவன் இருந்த வீட்டையும் விற்றவங்க எத்தனை பேர் இருக்காங்க எனக்கு தெரிஞ்சு கே எனக்கு தெரிஞ்சு கேரளாவில் என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு என்ன சொல்லிவிட்டார் சார் உங்களுக்கு வந்து பரிகாரம் பண்ணால் பெரிய கோடீஸ்வரன் ஆகலான்னு சொல்லிவிட்டு அஞ்சு லட்சம் ரூபா பத்து ரூபா இப்படியே பரிகாரம் பண்ணுவார் பண்ணி 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 அவர் ஒரு கோடி ரூபா வீட்டை பாருங்க ஆட்டாடா எனக்கு என்ன மனசுக்குள்ள வருத்தம் நான் சொல்லி பார்ப்பேன் கெஞ்சி பார்ப்பேன் கதறி பார்ப்பேன் ஐயோ உட் நான் என்ன விதிக்கு மேலே நம்ம செய்ய முடியாதுல்ல அதாவது விதியை அந்த கண்ணை மறைச்சிடும் நீ யார் என்னைக்கு சொல்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டேஜில் அப்போ ஒரு ஒரு பூஜை ஒன்று கடைசியாக பண்ண போகிறான் இதுக்கு பத்து லட்ச ரூபா செலவாகும் அஞ்சு லட்ச ரூபா செலவாகும்னு சொல்லும்போது வேணாம் யா இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் இறந்துட்டா இருமலுக்கு ஏன் இருக்கிறதே போதும் அப்படின்னு சொன்னால் அதெல்லாம் இல்லை எனக்கு வந்து கண்டிப்பாக இது நடந்துடும் அப்படி பாருங்க நான் அதாவது நீங்கள் சொல்லியும் கேட்க மாட்டான் நீ போய் சொல்லுங்கள் தம்பி இதை செஞ்சின்னா இது நடக்கும் அப்படின்னு இந்த ஆசையை தூண்டுறதானே இந்த விஷயம் ஏய் செஞ்சிடலாம் ஏய் செஞ்சிடா செஞ்சிடா செஞ்சிரா அப்படின்னு சொல்லி சொல்லி நீ ஆயிரம் கோடிக்கு அதிபதின்னா அவ்வளோதான் அந்த நான் ஏதோ ஒரு படத்தில் கூட வரும்ல அந்தமாரி படம் தான் இந்த எனக்கு ஞாபகம் வருது ஆசைகளை தூண்டக்கூடிய ஒரு விஷயம் நடக்கும்போது யார் சொல்லிட்டாங்க போ அப்படின்னு பரிகாரத்தை பண்ணி அவன் பெரிய அளவில் இழந்தது தான் அதிகம் நிறைய பேர் தயவு செய்து வந்து ஒரு சில ஜாதகங்களுக்கு பரிகாரம் பண்ணி ஒரு நல்ல நிலையை அடைய முடியும் அதுக்காக உடனே லாட்டி சீட் அடிச்சிடும் உடனே கோடீஸ்வரன் ஆகிடும் ஒரே ஒரே நல்ல வந்து உலகத்துக்கு சரி இந்திய நாட்டுக்கே பிரதமர் ஆகிடணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் தப்பு எனக்கு எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் ஏதோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் வரும்போது அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு வரும் இந்த ஜாதகத்துக்குள்ளே ஒரு விதி இருக்குது தான் அந்த விதிக்குள்ளே ஒரு விதி இருக்குங்கிறது தான் உண்மை அந்த விதி வந்து நீங்கள் பரிகாரம் பண்ணி ஒரு விஷயத்தை அடைய முடியும் பரிகாரம் பண்ணி ஒரு பொருள் இழக்க முடியும் அப்படிங்கிறதும் அந்த விதிக்குள்ளே தான் இருக்குது அது யாருங்கிறத முடிவு பண்ணுறது தான் இந்த அச்சை இலக்கணம் அப்படிங்கிறது மிக துல்லியமாக பார்க்க முடியும் அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு இந்த பாவங்களில் ஏதோ ஒரு கிரகம் மிகப்பெரிய பழமாக இருக்குது இறங்கணிச்சு அப்படின்னா நாங்கள் பரிகாரமே பண்ண மாட்டோம் தயவு செய்து ஐயா நீங்களே போங்க நீங்களே பண்ணீங்க நீங்களே பார்த்துங்க அதுவே பத்து பதினொன்று பன்னெண்டு ஒன்று ரெண்டு மூணு இந்த ஆறு பாவங்களில் கிரகங்கள் பலமாக இருந்துச்சு அப்படின்னா நாங்களே சொல்லுவோம் இந்த கிரகம் இப்படி பண்ணுங்க இந்த விஷயம் நடக்கும் நாங்கள் போய் அதில் வந்து தலையிட மாட்டோம் எப்பயுமே ஒன்றே ஒன்று தான் நாங்கள் ஜோதிடர்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை சொல்லுவோம் இதை செய்யுங்க அவ்வளோதான் சொல்ல முடியும் நாங்களே அதை வந்து வச்சு அதை பரிகாரம் பண்ணுறோம் அப்படின்னா அது கண்டிப்பாக அதோட ரியாக்ட் வந்து கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அதை விட்டு நாங்கள் என்ன பண்ணுறது இது இப்படி இருக்குது வழியை மட்டும் காமிச்சி விட்ருவோம் கண்டிப்பாக வந்து வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரணும் அப்படின்னா எல்லாருமே பரிகாரம் பண்ணணும் பரிகாரங்கிறது என்ன அப்படின்னா ஒரு உளவியல் ரீதியான ஒரு விஷயம் இதுலேயும் இருக்குது என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கும் நல்லாயிருக்கும் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணுறேன் சின்னதாக வந்து ஒரு ஒரு கயிறை கட்டி விட்றேன் இல்லை ஒரு சின்னதாக ஒரு துண்ணுர் போட்ட மடித்து கொடுக்குறேன் இல்லை நான் வந்து இந்த ஃபோட்டோ வச்சுக்க சொல்கிறேன் நானே பார்த்தீங்கன்னா பாபா நீம்கர் பாபா ஃபோட்டோவை நான் கொடுத்துருப்பேன் நிறைய பேர் கொடுப்பேன் இந்த ஃபோட்டோ மட்டும் வச்சுக்கோங்க அப்படின்பேன் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையை மாற்றிருக்கு மாறுது